நம்ம சேனலை பத்தினும் தெரியாம இருக்கிறவங்க கங்கை ஹெர்பல் கிச்சன் சர்ச் பண்ணிட்டு லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க சோ தட் யூ கெட் நோட்டிஃபைட். ஹாய் வீவர்ஸ், வணக்கம், வெல்கம் டு கங்கை ஹெர்பல் கிச்சன். இன்னைக்கு கங்கை ஹெர்பல் கிச்சன்ல சூப்பரான அருமையான இந்த கிளைமேட்டுக்கு ஏத்த ஒரு குழம்பு தாங்க ஷேர் பண்ண போறேன். இது எல்லாமே நம்ம வீடியோட நான் கொடுத்துருக்கேன், போய் பாருங்க. அப்படி இல்லைனாலும் லிங்க் நான் வந்து கொடுக்குறேன், ஷார்ட்ஸில் கொடுக்குறேன், இல்லை வீடியோவில் கொடுக்க பார்க்குறேன். நம்ம வீடியோவில் போட்டிருக்கேன், அதனால தான் நான் உங்ககிட்ட செய்யும்போது ஷேர் பண்ணாமல் இருக்கேன். ஆனால் ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு மெத்தடில் இருக்கும். இப்போ நான் பண்ணுறது, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பண்ணுறது, எங்கள் மாமியார் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுறது ஒவ்வொரு டைம் ஒரு ஒரு மாதிரி நான் பண்ணி பார்ப்பேன். டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும், சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் பண்ணுற ஸ்டைலில் தான் கொத்தமல்லி தொகையல். வெறும் கொத்தமல்லி வந்து கழுவிட்டு நல்லா அரிக்கி வச்சுக்கோங்க, அரைஞ்சி வச்சுக்கோங்க. ஒரு கட்டு வச்சுருக்கேன், அதில் வந்து உளுத்தம்பருப்பு, வரமிளகா, புளி, உப்பு, கொஞ்சம் பெருங்காயம் வச்சு அரைச்சிட்டு நல்லெண்ணெயில் வதக்குங்க. நம்ம கடுகு போட்டு தாளிச்சிட்டா போதும். இது என்னங்க கொஞ்சம் தான் வரும், ஒரு கட்டுன்றதுனால அரைச்சாக்கா அவ்வளோதாங்க கொத்தமல்லி தொகையல். இது வந்து முடக்கத்தான், சளி, இந்த வயிற்றுப்பொருள் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லதுங்க. சளி, வயிற்றுப்பொருமல், இந்த கிளைமேட் மாறி இருக்கும் பொழுது இந்த மாதிரியான குழம்புலாம் எடுத்துக்கலாம். அதனால் முடக்கத்தான் எனக்கு கிடைச்சிது, ஆனால் டக்குன்னு முடக்கத்தான் குழம்பு செஞ்சிடலாம் அப்படின்னு வந்துட்டேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மிளகு சேர்த்துருப்பேன் பாருங்கள். மிளகு, ஜீரகம், மிளகு, ஜீரகம், பூண்டு, சின்ன வெங்காயம், வத்தமிளகா, புளி, உப்பு, அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் வறுத்த ஆற வச்சுட்டு அரைச்சிட்டு அப்படியே நல்லெண்ணெய் விட்டு ஜீரகம் தாளிச்சிட்டு பெருங்காயம் போட்டுட்டு உப்பு காரம் கரெக்டாக இருந்ததுன்னா ஓகே. பத்தலை அப்படின்னா நம்ம வீட்டில் வச்சுருக்க சாம்பார் பொடியை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். இதை வதக்கிட்டு ஆற வச்சுட்டு அரைச்சிட்டு நம்ம எண்ணெய் ஊற்றி எப்பயும் போல் குழம்பு தாளிக்கிற மாதிரி தாளிக்க வேண்டிதான். தாளிக்கும் பொழுது வேணும்னா உங்களுக்கு சின்ன வெங்காயம் இல்லைனா பூண்டு குட்டி குட்டியாக நறுக்கி தாளிக்கும் போது போட்டுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு கடுகு இல்லைனா ஜீரகம் போட்டுக்கோங்க. ஜீரகம் பெஸ்ட்டு இந்த மாதிரியான குழம்புகள்லாம், மருந்து குழம்புகள்லாம். ஜீரகம் தாளிச்சிட்டு போட்டு வதக்கிட்டு இதை அரைச்சி ஊற்றிட்டு உப்பு காரம் செக் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். உப்பு பத்தலைனா உப்பு சேர்த்துக்கோங்க. காரம் பத்தலை அப்படின்னா நம்ம மிளகும் வத்த மிளகாயும் சேர்த்துருக்கோம். இது எனக்கு போதும் அப்படி பத்தலைன்னும் போது சாம்பார் பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சூப்பரான முடக்கத்தான் குழம்பு ரெடி ஆகிடும். இதை மாதிரி நீங்கள் இந்த மழை நாள்லையே இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா காலையில் எழுந்து கரண்ட் போனாலும் என்ன பண்ணாலும் நம்ம கவலை இல்லாமல் இருக்கலாம். ஒரு வெள்ளை சாதத்தை வடித்து டப்பா கலரி கொடுத்துடலாம், ஒரு காய் மட்டும் பொரியல் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இது வந்து அவ்வளோ ஆரோக்கியமான ஒரு உணவு, ஆனால் பார்க்கும்போது ஈஸியாக கிடைக்கிற பொருள் தான், ஆனால் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அந்த சக்தி ரங்கநாதன் தம்பிக்காக இன்னொரு மெத்தடில் நான் வந்து கருவேப்பிலை குழம்பு இன்றைக்கி போடுறேன், அதனால் வீடியோ எடுக்கிறேன் உங்களுக்கு. கருவேப்பிலை ரெண்டு புடி தான் நல்லா அலம்பி எடுத்து வச்சிட்டேன். இது வந்து கிராமத்து கருவேப்பிலைங்க, மரத்துல இருந்து எனக்கு கொண்டு வந்து கொடுத்தது அந்த கருவேப்பிலை. இப்போ இந்த கருவேப்பிலை குழம்புக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக மிளகு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆறு மிளகா, ஏன்னா ரெண்டு புடி கருவேப்பிலை தான் வச்சிருக்கேன், மிளகும் சேர்த்துருக்கேன், சின்ன வெங்காயம், பூண்டு, புளி. இங்கே பாருங்க நல்லெண்ணெயில் நல்லா புளியை வறுத்துருங்க. ஊற வச்சும் செய்யலாம், இந்த மாதிரி செஞ்சால் இது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இது கூட பெருங்காயம், அதாவது கட்டி பெருங்காயமாக இருந்தால் இதிலே போட்டுக்கோங்க, தூள் பெருங்காயமாக இருந்தால் குழம்புல தாளிக்கும் போது சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த கருவேப்பிலையை சேர்த்து இதில் வதக்கிடலாம். சூப்பராக இருக்குங்க. என்ன எப்படி இருக்கு பாருங்களேன், ரொம்ப வெயிலாக இருக்குது, தாங்க முடியல, கிச்சனில் ஏண்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏப்ரல் மே கூட பரவாயில்ல போல இருக்குது, இப்போ ரொம்ப மோசமாக இருக்குதுங்க, முடியல. அதாவது சுட்டிங் இருக்குது, சாப்பிட சரியாக முடியல, நம்மளுக்கு தானோ அப்படின்னு நினச்சேன், ஆனால் பரவாயில்ல எல்லாருமே அப்படி சொல்கிறாங்க, ஆனால் கஷ்டமாக இருக்குது, ரொம்ப முடியலைங்க. ஏசி கூட வந்து உரைக்க மாட்டேங்குது. இப்போ இந்த கருவேப்பிலையை நல்லா வதக்கிடுவோம், இது கூட சேர்த்து உப்பு சேர்த்துக்குவோம். அரைக்கும் பொழுது நம்ம புளி, உப்பு, காரம், மிளகு, ஜீரகம், சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாமே சேர்த்துட்டோம். இதை வந்து வதக்கிட்டு ஆற வச்சுட்டு அரைச்சிட்டு இப்போ எல்லாம் சேர்த்துட்டோமா, வெங்காயம், பூண்டு, வத்த மிளகா, கருவேப்பிலை, புளி, ஜீரகம், மிளகு எல்லாமே சேர்த்துருக்கோம். அதை அப்படியே நல்லா வதக்கிட்டு, ரொம்ப வதக்கணும்னு இல்லைங்க, சும்மா அந்த இலை சுருண்டா போதும். இந்த மிளகு காரம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஜீரகம் போடுறது சூப்பராக இருக்கும், குழம்பு ஹைலைட்டாக இருக்குங்க, மருந்து குழம்பு மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும், உடம்புக்கு அவ்வளோ நல்லது. கருவேப்பிலை எவ்வளோ நல்லது அப்படின்றது நம்ம வீடியோஸில் பார்த்தா தெரியும், நிறைய பேருக்கு இப்போ அவேர்னஸ் வந்திருக்கு. கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா நிறைய எடுத்துக்க பாருங்கள். அதை மாதிரி இந்த முடக்கத்தானும் விடாதீங்க. முடக்கத்தான் வந்து சளி, இந்த மாதிரி மூட்டு வலி, கை கால் வலி, குடைச்சல், குத்தல் எல்லாத்துக்குமே நல்லதுங்க. இப்போ ஒரு கிளைமேட்லேருந்து இன்னொரு கிளைமேட் மாறுது, அதனால் முடக்கத்தான் கண்டிப்பாக கிடைச்சா வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் குழம்பு வச்சுட்டேன்னா போதும், அது வந்து சுட சுட சாதம் வடித்து நல்லா எண்ணெயோட பிசைஞ்சு சாப்பிட்டா பிரமாதமாக இருக்கும், அவ்வளோதாங்க. இதை அப்படியே ஆஃப் பண்ணிடலாம், அடுப்பை ஆற வச்சுட்டு அரைச்சிக்கணுங்க. அரைச்சிட்டு உங்களுக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க, குழம்பு சூப்பராக இருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோங்களா, இப்போ இதோட உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டேன்னா இப்போ நான் வந்து உப்பு வாங்கின்னு வந்து வறுத்து ஆற வச்சு கண்டெய்னரில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன், அதுவே ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க, அது அவங்கவுங்களோட சௌரியங்க.
அப்படி இல்லைனாலும் இப்படி வந்து முன்கூட்டி சமைக்கும்பொழுது அன்னன்னைக்கு தேவையானதை கூட வறுத்து ஒரு கப்பில் வச்சுக்கோங்க. அது அவங்கவுங்களுடைய இஷ்டத்தை பொறுத்தது. நம்ம நல்லது உடம்புக்கு ஆரோக்கியம் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அதுக்காக ஒரு ஒரு வீட்லேயும் போய் நம்ம இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியாது, அது செய்யவும் கூடாது. இப்போ இதை ஆறின உடனே அரைச்சிருங்க. ஆற வச்சு அரைச்சிட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஜீரகம் தாளிச்சுக்கோங்க. ஜீரகம் தாளிச்சிட்டு பெருங்காயம் போட்டுட்டு இந்த அரைச்ச அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கன்னா, இது பாருங்க பூண்டு சின்ன வெங்காயமும் குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டுருக்காங்களா, இதை கொஞ்சமாக போட்டு நல்லா ப்ரௌனிஷாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆற வச்ச கருவேப்பிலையை அரைச்சிருக்கோம் இல்லையா, அதை எடுத்து ஊற்றி நல்லா எண்ணெய் பிரிய பிரிய வதக்கி எடுத்து ஒரு ஆற வச்சு ஒரு பாட்டிலில் வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஃப்ரிட்ஜிலே வைக்க தேவையில்லை, ஆனால் தண்ணி படக்கூடாது, கொஞ்சமாக ஸ்பூனால் எடுத்துக்கணும். அப்பப்போ ஃப்ரிட்ஜில் வைக்காமல் ஒரு 1 week வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. நீங்கள் இந்த வறுக்கிறது தண்ணி படாமல் வைக்கிறது ஆற வச்சு பாட்டிலில் நல்லா தொடச்சிட்டு காய வச்ச பாட்டிலில் வைக்கிறது இதுதான். ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ண தேவையில்லை. இதுவும் சரி நம்ம கொத்தமல்லி தொகையிலும் சரி இந்த முடக்கத்தானும் சரி எதுவுமே நான் ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன். வெளியில் வச்சு ஒரு 3-4 நாள் இந்த தொகையில் நாளைக்கே காலி ஆகிடும். சாப்பாடு பேசினேன்னா முடக்கத்தான் குழம்பு மட்டும் ஒரு 2 வேளைக்கு இருக்கும், கருவேப்பிலை குழம்பு இருக்கும். ஏன்னா கொஞ்சம் கூட எல்லாமே ஒன்றா பண்ணுறதுனால கொஞ்சம் மீறும். ஓகேங்களா, சூப்பராக இருக்குங்க. இதை மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், நம்ம வீடியோஸில் செக் பண்ணி பாருங்கள். இது மூணுமே நான் கொடுத்துருக்கேன், ஆனால் ஒன்று டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். உங்களுக்கு ஒரு தடவை ஒரு மாதிரி பண்ணி பாருங்கள், அடுத்த தடவை வேறு மாதிரி பண்ணி பாருங்கள். ஒரே மாதிரி இருந்தால் போர் அடிக்கும் இல்லைங்களா, அதனால் இந்த மாதிரி சிம்பிளாக இருந்தாலும் ஹெல்தியாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் பார்க்கலன்றவங்க ஒரு முறை போய் விசிட் பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மனசுக்கு தோணுதோ அந்த பதிவை என்னோடய சேனலில் பதிவிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.